ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உடலில் ரத்தம் அதிகரிக்க நம்ம என்ன உணவுகள் எடுத்துக்கலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நிறைய பேருக்கு இரத்த சகை பிரச்சனை அப்படின்றது சாதாரணமாகவே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம உணவுகளை சரிவர எடுத்துக்காமல் இருக்கிறது தான் காரணம். இதை சரி செய்யறதுக்கு அயன் நிறைஞ்ச உணவுகளை நம்ம எப்போவுமே சாப்பாட்டில் எடுத்துகிட்டு வரப்போ இது சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். இப்போது எந்தெந்த உணவுகள்லாம் அதிகமான அளவு அயன் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பீட்ரூட். பீட்ரூட்டில் அதிகமான அளவு அயன் இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு வெஜிடபிள். இதை எல்லாருனாலையும் வாங்கி சாப்பிட முடியும். பட் இதில் அதிக அளவு அயன் கிடைக்குது. இவ்வளோ அயன் நிறைஞ்ச இந்த பீட்ரூட்டை நம்ம டெய்லி எடுத்துகிட்டு இருக்கப்போ அயன் டெஃபிஷியன்சிலேருந்து தப்பிக்கலாம். இந்த பீட்ரூட்டை நம்ம பச்சையாக சாப்பிடலாம், அது சாப்பிட பிடிக்காதவங்க பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் பீட்ரூட்டை சீவிட்டு அதில் கொஞ்சம் லெமன் புளிஞ்சு சாப்பிட்றப்போ உங்களுக்கு அதிகமான அளவு ரத்தம் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் நிறையா அயன் மட்டும் இல்லாமல் எல்லா சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கு. இந்த முருங்கைக்கீரையை நம்ம டெய்லி கொஞ்சமாக பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் டெய்லி முருங்கைக்கீரை சூப் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரப்போ நமக்கு தேவையான அளவு இரும்பு சத்து கிடைக்கிறோம். இந்த முருங்கைக்கீரை ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு கீரை வகை தான். இதை இப்படி டெய்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அயன் டெஃபிஷியன்சி கம்மியாகும். அடுத்ததாக பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழமும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது. பட் இதில் நிறையா இரும்பு சத்துக்கள் இருக்குது. இரும்பு சத்துக்கள் மட்டும் இல்லாமல் கால்சியம், மினரல்ஸ், விட்டமின் இப்படி எல்லா சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கு. 100 கிராம் பேரிச்சம்பழத்தில் 90 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்துக்கள் கிடைக்குது. பேரிச்சம்பழத்தை நம்ம டெய்லி ஒரு 5 எடுத்து சாப்பிட்டுட்டு வரப்போ ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்ததாக உலர் திராட்சை. இந்த உலர் திராட்சையும் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். இதில் நிறைய இரும்பு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. 100 கிராம் உலர் திராட்சையில் 23% அளவுக்கு இரும்பு சத்து கிடைக்குது. இந்த உலர் திராட்சையை ஒரு 10 எடுத்து நைட்டு தண்ணியில் ஊற வச்சுடுங்க. மார்னிங் எழுந்ததும் அந்த திராட்சையும் தண்ணியும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு வரப்போ உங்களுக்கு இரும்பு சத்து அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக மாதுளம்பழம். மாதுளம்பழத்தில் நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதுளம்பழத்தில் சார் எடுத்து கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சிட்டு வரப்போ அயன் நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வெறுமனை கூட மாதுளம்பழத்தை சாப்பிட ஆரம்பிக்கலாம். இதில் தேன் கலக்கிறதுனால கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். தேன் இரத்த சுக்கையை சரி செய்ய ரொம்பவே உதவியாக இருக்குது. தேன் இரத்த ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க உதவுறதோட உடலில் காப்பர் மற்றும் மேக்னீசியோட அளவையும் அதிகரிக்க உதவுது. இது மட்டும் இல்லாமல் பாதாம், எள்ளு விதைகள், வாழைப்பழம், எல்லா வகையான கீரைகள் எல்லாத்துலேயுமே இரும்பு சத்துக்கள் கிடைக்குது. நம்ம சரிவிகித உணவை டெய்லி எடுத்துகிட்டு வரப்போ இரும்பு சத்து மட்டும் இல்லாமல் எந்த டெஃபிஷியன்ஸும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வாழ முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.